எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லைட் வீவ்ஸ் சேனல் பிக் பாஸ் எவிக்ஷன் ஓட்டிங்கான நாலாவது நாள் இன்றைக்கி ஸோ வாக்கு நிலவரம் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்போவுமே நம்ம வந்து ரெண்டு வெப்சைட்டில் போய் ஓட்டிங் பார்ப்போம் இல்லையா ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி பார்க்க போகிறது கிடையாது நம்ம முதல் வெப்சைட்டில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ரெண்டு நாள் வந்து செகண்ட் வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஓட் கவுண்ட் எல்லாம் தாறு இருந்தது பாவனிக்கும் பிரியங்காக்கும் அந்த ஓட் கவுண்ட் வந்து ரீசெட் ஆகவே இல்லை அது வந்து அந்த சைட்டோட கிளிட்சாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அஃபிஷியல் இருந்து சில நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரியங்காவும் சிபியும் வந்து நல்லா சேஃபான இடத்துல இருக்காங்க அவங்க வந்து எவிக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்போ செகண்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா சிபி தான் கடைசி இடத்துல இருக்காரு ஸோ அது வந்து ரொம்பவே மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம செகண்ட் வெப்சைட்டை பார்க்கவே வேணாம் அன்றைக்கி நம்ம முதல் வெப்சைட்டை மட்டும் பார்ப்போம் ஆல்மோஸ்ட் முதல் வெப்சைட் படி தான் வந்து அங்கே அஃபீஷியல் நிலவரம் கூட இருக்குது ஸோ வாங்க நம்ம டேரக்டாக போய் யார் யார் எவ்வளோ எவ்வளோ வாக்குகள் வாங்கி எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கும் வந்து பிரியங்கா தான் முதல் இடத்துல இருக்காங்க அவங்களோட வாக்குகள் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இன்றைக்கி பிரியங்கா மட்டும்தான் ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டி இருக்காங்க வேறு யாருமே ஒரு லட்சம் வாக்குகளை வந்து தொடலை அடுத்து ரெண்டாவது இடத்துல சிபி தான் இருக்கார் அவரோட வாக்குகள் தொண்ணூற்றி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு இன்றைக்கும் மூன்றாவது இடத்துல பாவனிதா இருக்காங்க அவங்களோட வாக்குகள் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு சிபிக்கு உங்களுக்கும் வாக்கு வித்தியாசம் வந்து குறைவாக தான் இருக்குது நான்காவது இடத்துல நிருப் இருக்காரு அவரோட வாக்குகள் எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நேற்று வந்து நிருப் தான் கடைசி இடத்துல இருந்தாரு இன்னைக்கு அப்படியே அடிச்சு பிடிச்சி நான்காவது இடத்துக்கு வந்துட்டாரு நேத்து நான்காவது இடத்துல இருந்த அக்ஷரா இன்னைக்கு அப்படியே கீழே ஐந்தாவது இடத்துக்கு போயிட்டாங்க அவங்களோட வாக்குகள் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு நேற்று ஐந்தாவது இடத்துல இருந்த வருண் இன்னைக்கு கடைசி இடத்துக்கு போயிட்டாரு அவரோட வாக்குகள் எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஸோ இந்த அன்அஃபிஷியல் நிலவரமெல்லாம் பார்க்கும்போது கூட அஃபிஷியல் நிலவரம் மாதிரியே தான் இருக்குது பிரியங்காவும் சிபியும் நிறைய வாக்குகள் எடுத்து நல்லா சேஃபான இடத்துல இருக்காங்க ஆனால் மீதி இருக்க நாலு பேருமே ஒரு டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க எல்லாருக்கும் குறைவான வாக்கு தான் இருக்குது நான் சொல்கிறது வந்து அஃபிஷியல் சைட்லேயே இவங்க நாலு பேருக்கும் குறைவான வாக்கு தான் இருக்குது இந்த நிலைமை வந்து எப்படி வேணாலும் மாறலாம் யார் வேணாலும் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நிரூப் வந்து நேத்தெல்லாம் கடைசி இடத்துல இருந்தாரு அந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நிரூப் ஃபேமிலி எல்லாம் உள்ள வர போறாங்க அவங்க வர்றதுனால இவரோட வாக்குகளில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு போனதுல நிறையவே சேஞ்சஸ் இருக்கு அவர் வந்து நிறைய வாக்குகள் எடுத்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு இன்னைக்கு பாவனி குடும்பம் வராங்க நாளைக்கு வருணோட குடும்பம் வரப்போகிறாங்க அதுலேயும் நேத்து வந்து வருணோட பிறந்தநாள் அதனால் அதனால அவங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள வரப்போ கேக் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியெல்லாம் வர்றப்போ நிறைய பேரோட வாக்குகள் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ பாவனி வருண் இவங்க ஃபேமிலியெல்லாம் உள்ளே வர்றதுனால இவங்களோட வாக்குகளில் முன்னேற்றம் ஏற்படுமா அதிக வாக்குகள் எடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போதைக்கு நாலு பேருமே ரிஸ்கில் தான் இருக்காங்க நீங்கள் இந்த வாரத்தோட ஓட்டிங் அனலிசிஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கோம் இந்த கடைசி நாலு பேரோட இடம் வந்து டெய்லி மாறிக்கிட்டே தான் இருக்குது கான்ஸ்டன்ட்டான இடத்துலையே இருக்க மாட்டேங்கிறாங்க அதனால அதிக ரிஸ்கில் தான் இருக்காங்க ஸோ உங்களோட ஃபேவரெட் வந்து எவிக்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் மறக்காம ஸ்டாரில் ஓட் பண்ணிடுங்க நெருப்பும் வருணும் வந்து வாரம் வாரம் கடைசி இடத்துல தான் இருக்காங்க எப்படியோ கடைசி தான் அடிச்சு பிடிச்சி சேஃப் ஆயிடுறாங்க ஸோ இந்த வாரமும் அதுவே தொடரப்போதா இல்லை அவங்களிலேருந்து யாராவது எவிக்ட் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ உங்களோட ஃபேவரெட் யார் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க யார் வந்து எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி